பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முருக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். மலையடிவாரத்தில் பால்காவடி, மயில்காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து மேலதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் சாமி தரிசனத்திற்கு மலை மீது செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் கூட்டத்தை போலீசார் தடுப்பதற்காக பிரித்து அனுப்பி வருகின்றனர். யானை பாதை வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் மலை மேல் அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடித்த பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறக்கி செல்லும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் மாலையில் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் ஆங்காங்கே காத்திருக்கின்றனர். இந்த திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.